ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம் ப்ளேஸ். ஸோ இன்னைக்கு ஹேர் கேர் டிப்ஸ் பார்ட் 4 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட சீக்ரெட்டான ஒரு ஹேர் ஆயில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஹேர் கேர் டிப்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணு பார்ட் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து புரியும். இதில் ஹேர் ஆயிலும் சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயில் தான் நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 6th standard இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் ஆயில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ரெடி, 1, 2, 3, ததா. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில். ஸோ கேசவர்தினி தான் இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆயில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கான்சன்ட்ரேட் ஆயில். நார்மலாக நம்ம தலைக்கு அப்படியே வாங்கி தேய்க்கக்கூடிய ஆயில் கிடையாது. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது கான்சன்ட்ரேட்டட் ஆயில் அப்படிங்கிறதுனால இதை எப்படி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி விவிடி கோல்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆர்கானிக் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 500 ml கோகோனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலவிழுது. இந்த ஆலவிழுது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருந்துச்சுன்னா அங்கே போய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாள் வந்து இதை லைட்டாக நிழலில் காய போடுங்க, வெயிலில் காய போடக்கூடாது, நிழலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெயை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்க பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கிளாஸ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க பாட்டிலோட மவுத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஆலவிழுதுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பெரிய மவுத் இருக்கிற பாட்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கட் பண்ணாமலே போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கட் பண்ணால் தான் என்னால் ஈஸியாக இதுக்குள்ளே வந்து போட்டு வைக்க முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் பெரிய சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஆலவிழுத பெரிய நீட்டாக இருக்கக்கூடிய ஆலவிழுத இந்த மாதிரி ஒரு 4 மடக்கு 5 மடக்கு மடக்கி அப்படியே போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாது, ஒன்றுமே செய்யாது. உங்களுக்கு அந்த எண்ணெய் லைட்டாக காம்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் ரொம்ப ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எண்ணெய் மாற்றும் போதெல்லாம் அந்த ஆலவிழுதையும் சேர்த்தே மாற்றிக்கலாம். இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சமாக ஒரு 10-15 செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு 5-6 பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இது மூணையுமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் வந்து கட்டி இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய மவுத் உள்ள கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி போட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கணும். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இது கிடைக்கல, அதனால் நான் உங்களுக்கு காட்டலை. இப்போ நான் ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஹேருக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இது சேர்க்கும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைகள்லாம் சேர்க்கும்போது முடி நல்லா கருமையாக வளரும். ஸோ இப்போ இந்த கேசவர்தினி பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 25 ml பாட்டில் தான், ரொம்ப சின்ன பாட்டில் தான். இது வெறும் 31 rupees தான், ரொம்ப அஃபோர்டபுள் தான். இது இதை வந்து நம்ம தேங்காய் கூட கலத்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பாட்டிலில் ஆலவிழுதுகளை போட்டுட்டேன். இது கூட கேசவர்தினியும் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய்யும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் படி தான் நான் வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசவர்தி சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த கேசவர்தினியை ஒரு 100 ml ஆயில் கூட நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 liter தேங்காய் எண்ணெயில் தான் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து தலைக்கு தேய்க்கக்கூடிய ஆயில் எதுவாக இருந்தாலும், இல்லை ஆலிவ் ஆயில் தேய்க்கிறீங்க அந்த மாதிரி எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து 100 ml ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சில பொருட்களை வெள்ளை துணியில் கட்டி உள்ளே போட சொன்னேன் இல்லையா, அது வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதே போல் 1 மாதத்துக்கு 1 தடவை அதை வந்து செக் பண்ணுங்கள்.
அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் சில நேரம் அதனால காம்பி போயிடும். அதனால் அது அடிக்கடி வந்து நீங்கள் மாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட சீக்ரெட்டான நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ டிப்ஸ் பார்த்ததுலையும் முக்கியமாக ஒரு மூணு விஷயம் தப்பு நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஷாம்பு, கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் லைக் சீரம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஹேர் ஆயில், ஷாம்பு, ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், இந்த மூணு விஷயம் நம்ம அடிக்கடி எப்போவுமே ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு பெருமைக்காக சொல்லலை. இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா கூட, நான் ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா, என் ஹேரை பார்த்த உடனே யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து என்கிட்ட உங்கள் ஹேருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டிப்பை உங்களுக்கு சொல்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்களுக்குமே இதே டிப்பை நான் அங்கே சொல்லிட்டு தான் வருவேன். ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6th ஒரே வகையான ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஒரே வகையான ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கண்டிஷ்னர் வந்து நான் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பிகாஸ் பிஃபோர் மேரேஜ் எனக்கு கண்டிஷனரை பற்றி ரொம்ப ஐடியா கிடையாது. ஸோ அதனால நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் நான் யூஸ் பண்ணுறேன், பட் இட்ஸ் ஸோ குட், எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. இதை விட ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும் ஆக்சுவலாக என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ புசு புசுன்னு ரொம்ப அடக்கமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறது. எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, தேங்காய் நார் மாதிரி இருக்கும் முடி. அண்ட் எனக்குமே சில நேரம் அப்படி முடி பின்னாடி இருக்கும்போது குத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே அடங்காமல் ஃப்ரெஷ்ஷியாக தான் இருக்கும். இப்போ கண்டிஷனர் போட்ட பிறகு எனக்கு ஹேரில் ஒரு லைட் சேஞ்சஸ் தெரியுது. அதனால் கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சன்சில்க் பிளாக் ஷைன், இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஹேர் ஆயில் எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஷாம்புவும் நான் இதே தான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாம்பு நான் வருஷக்கணக்காக மாற்றவே இல்லை, இப்போ வரைக்கும் மாற்றலை. பிஃபோர் மேரேஜ் ஆகட்டும், ஆஃப்டர் மேரேஜ் ஆகட்டும், மாற்றவே இல்லை. ஸோ ஷாம்பு மாற்றுறது அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டக்கு டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா இப்போ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஷாம்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே இட் இஸ் அ கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு மூணு நமக்கு கெமிக்கல்லாம் எல்லா விதமான கெமிக்கலும் சேரும்போது அது ஒரு விதமான ரியாக்ஷன் வந்து நம்ம தலையில் ஏற்பட்டு அதனால கூட ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷாம்பு அண்ட் ஹேர் ஆயில் வந்து அடிக்கடி மாற்றாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு மாற்றாதீங்க. மேபி உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா நேச்சுரலான ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. லைக் நேச்சுரலாக நீங்கள் ஏதாவது ஹேர் ஆயில் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ஹேர் லாஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரலாக ஏதாவது வீட்டில் பாட்டி வைத்தியம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் கூட ஹேர் லாஸ்க்கு ஒரு டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வந்து அதை உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ இப்போ ஷாம்பு நான் வந்து ஒரே வகையான சன்சில்க் பிளாக் ஷைன் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். ஐ திங்க் ஸோ ஒரு 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெஸ்மி கெரட்டின் ஸ்மூத் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா தான் இருக்குது எனக்கு. இப்போ முன்னாடியை விட இப்போ ஹேர் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது அர்ஜென்ட்டாக சிக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நீங்கள் சிக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது மேலே பார்க்குறதுக்கு சிக்காக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். சீரம் நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட்டு 5 நான் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹேருக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகலை. சீரம் வந்து ஹேருக்கு உண்மையில் ரொம்ப நல்லது. ஆயிலுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயில் தேய்க்க பிடிக்கல அப்படின்னா சீரம் வந்து ஒரு ரெமடி ஆகாது. சீரம் மட்டும் தேய்ச்சா போதும், ஆயில் தேய்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சீரம் வந்து மேபி உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, டெய்லி நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு முடி ரொம்ப சிக்காயிட்டே இருக்கு, டெய்லி என்ன பிசு பிசு போட ஆஃபீஸில் போய் நிற்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் சீரம். ஸோ சீரம் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு திங் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ சீரம் யூஸ் பண்ணால், நான் சீரம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸோட ப்ரொஃபஷனல் ஹேர் சீரம்.
ஸோ ஸ்ட்ரிக்ஸோட ப்ரொஃபஷனல் ஹேர் சீரம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒயிட் ஆர் ரிச் க்ளாஸ் ஹேர் சீரம். இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்டும் கூட. நான் இதோட இமேஜ் எல்லாம் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், ஸோ லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஹேர் ஆயில் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக ஹேர் ஆயில் மாற்றாதீங்க, ஷாம்பு மாற்றாதீங்க. மேபி உங்களுக்கு அதிகப்படியான டேண்ட்ரஃப் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் அ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, பட் அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் படிப்படியாக ஸ்டாப் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புக்கு வந்து மாறுங்க. அண்டு ஹேர் ஆயிலுமே வந்து நிறைய ரெமடிஸ், வித விதமான ரெமடிஸ் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாமே ட்ரை பண்ணி முடியில ஒரு பெரிய டம்ப் பண்ணி எல்லா விதத்தையும் எல்லாத்தையுமே முடியில தேய்ச்சி முடியோட சத்தெல்லாம் நம்பி குறைச்சிடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மூணு விஷயம் பண்ணக்கூடாது, ஹேர் ஆயில் மாற்றக்கூடாது, ஷாம்பு மாற்றாதீங்க, அண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர் ப்ராப்பராக நல்ல கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுங்கள், சீரம் ப்ராப்பராக இருக்கட்டும், நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ட்ரையல் அண்ட் எரர்ஸ் நம்ம ஹேருக்கு வந்து முடியும் ஒரு குழந்தை மாதிரி தான், குழந்தைக்கு எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி முடியுமே ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் ரொம்ப பாசமாக பராமரிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா வளரும். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, முடி வந்து நீங்கள் நைட் ஆனால் பின்னி போடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மார்னிங் ஆனால் நிறைய பேருக்கு பின்னி போட பிடிக்காது. ஸோ பாட்டி கொண்டன்னு சொல்லுவாங்களா, லூஸாகவும் இருக்கும், ரொம்ப டைட்டாகவும் இருக்காது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளச், இந்த மாதிரி கிளச் வந்து யூஸ் பண்ணுறவங்க எப்போவுமே இப்படி நம்ம கிளச் போடும்போது ஒரு இடம் போல் நம்ம டோட்டல் முடியும் கட்டி போடும்போது அந்த இடம் என்ன ஆகும்னா அந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற ஒரு பல்க் ஆஃப் ஹேரை வந்து அந்த கிளச் வந்து பிடிச்சி இழுக்கும். நம்ம முடியோட வெயிட் அந்த பார்ட் ஆஃப் ஹேரில் தான் வந்து தொங்கும். அடிக்கடி நம்ம இப்படி இப்படி கிளச் போடுவோம், ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த லேயரில் இருக்கிற ஸ்கேல்ப் வந்து வீக் ஆகும். ஆனால் பாட்டி கொண்டு அப்படி போட மாட்டாங்க, நம்ம மொத்த முடியும் இப்படி சேர்த்து பிடிச்சி அதில் கொண்டு போட்டு அதில் இழுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொண்டை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு ஆனால் அந்த கொண்டை போட வராது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா சுற்றி கொண்டை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போட்டுருவேன், எப்போமாவது சில நேரம் அவசரத்தில் இருந்தால் கிளச் போடுவேன். ஸோ கிளச் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஹேர் லூஸாக போடும்போது கிளச் போடலாம், பட் கொண்டு போடும்போது இப்போ என்னோடய முடி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கொண்டு எடுத்து கட்டினீங்கனாலே பின்னாடி ஒரு பெரிய மண்டை இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய கொண்டை. ஸோ நீங்கள் நல்லா லூஸான ரப்பர் பேண்டு போட்டு கொண்டு போடுங்க. பாட்டி கொண்டு போட வரும்னா பாட்டி கொண்டு போடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் டவல், டவல் வந்து நல்ல சாஃப்டான காட்டன் டவல் யூஸ் பண்ணுங்க, இல்லை மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணுங்க. அண்ட் வெளியில் போகும்போது நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் ஆஃபீஸ் போகும்போது காட்டன் ஸ்டோல், அதே மாதிரி பிளாக், மெயினாக பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. காட்டனில் பிளாக் கிளாத் வந்து வச்சு மூடிட்டு போகாதீங்க. அது என்ன பண்ணணும்னா வெயில வந்து நல்லா இழுக்கும். ஸோ வெயில வந்து உள்வாங்கி நம்ம ஸ்கேல்புக்கு வந்து ஒரு விதமான சூட்டை வந்து அதிகப்படுத்தி பாதிப்பை உருவாக்கும். ஸோ காட்டன் டவல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை சாஃப்டான மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் எல்லாரும் சொல்கிற மாதிரி பேட் ட்ரை பண்ணுங்கள், முடியை அடித்து கீழே குமிஞ்சி இருந்து டப்பு டப்புன்னு அடித்து அந்த முடியை மேலும் வீக் ஆக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி டப்புக்கள் எல்லாமே பண்ணாதீங்க, சன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து பார்க்கலாம், ஹெல்தியான ஹேராக உங்களோட ஹேர் இருக்கும். ஸோ நம்ம ஹேர் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தே இல்லையா, அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தூக்கி நல்லா தூக்குனாப்புல ஒரு போனிடெயில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கே வெட்ட போறீங்கன்னா போனிடெயில் போட்டுட்டு வெட்டுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு யாராவது வெட்ட போகிறாங்க அப்படின்னா நல்லா தலையை சிக்கி எடுத்துட்டு முடி ஃபுல்லாகவே சிக்கி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேக்கில் ஹேர் போட்டுட்டு அப்படியே நேராக வந்து கட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கே ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் இப்படி போனிடெயில் போட்டுட்டு இந்த நுனியில் இருக்க இந்த ஹேர் எல்லாம் வந்து நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பிளிட் இன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் 3 months once வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்போ எங்கள் அம்மா எனக்கு வந்து ஹேர் ட்ரிம் பண்ண போகிறாங்க, ஆனால் நான் போனிடெயில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பிளிட் இன்ஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு விரல் நீட்டுக்கு வந்து ஹேர் ட்ரிம் வந்து பண்ணிடலாம் நம்ம. Yeah.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஹேர் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நேராக இருக்கும், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து 3 months once இல்லை 6 months once வந்து உங்களோட ஹேரை வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ண தான் ஹேரோட க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன டிப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலுமே பொறுமையாக பாருங்கள், பிகாஸ் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டேண்ட்ரஃப் வந்ததுக்கு நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன், அது என்ன அப்படிங்கிறதையும் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் எப்பவுமே போட்டு வச்சுக்கிறது, ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இது நீங்கள் யூஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.